வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படினு பார்த்தோம்னா, தமிழகத்துல தொடர்ந்து இந்த கொரோனா தாக்கத்தோட எண்ணிக்கையானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் நாளுக்கு நாள் இந்த கொரோனா தொற்றுடைய வேகமானது அசுர வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் சார்பாக நிறைய விழிப்புணர்வுகளையும் கண்காணிப்புகளையும் பாதுகாப்பு பணிகளையும் மேற்கொண்டு வராங்க. தடுப்பூசி திட்டமானது ஒவ்வொரு மாநிலங்களிலுமே இன்றைக்கி மிகவும் அசுர வேகத்தில் செயல்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் மக்கள் தொடர்ந்து அவங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவங்களே மேம்படுத்தணும் அப்படின்னு அரசு சார்பாக தொடர்ந்து தெரிவித்த வண்ணமாகவே இருக்காங்க. கடந்த வாரங்களுக்கு முன்பு வரைக்குமே தினசரி பாதிப்பு 4000 இருந்துச்சு, அதுக்கப்புறமா 8000 எட்டுச்சு. இப்போது வெளியாகியிருக்க அறிக்கைகள் மிகப்பெரிய பரபரப்பையும் அச்சுறுத்தலையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தினசரி பாதிப்பு ஒரு தினத்தை விட அதற்கு அடுத்தைய தினம் 2000 பேர் கூடுதலாக இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகியிருக்கு. இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காரு. தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை சம்பந்தப்பட்ட நிறைய வலியுறுத்தல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலையும் இன்றைக்கி தினசரி சுமார் 250 நோயாளிகள் அனுமதிக்கப்படுறாங்க. ஐசியூவில் இப்போ வரைக்குமே யாரும் அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான தகவலாக இருந்தாலும் கூட, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலையும் ஒரு நாளைக்கு 250 நோயாளிகள் அனுமதிக்கப்படுறாங்க. தினசரி பாதிப்பு முந்தைய தினத்தை விட 2000 பேருக்கு கூடுதலாக இருப்பதாக மிகவும் அதிகமாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பரிசோதனை செய்யக்கூடிய 100 பேரில் 85 பேருக்கு ஒமைக்ரான் கொரோனா தொற்றுடைய அறிகுறியும் இருப்பதாக நிறைய தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் பொங்கல் பண்டிகை அந்த விடுமுறைக்கு பின்னால் முழு ஊரடங்குகள் அமல்படுத்தப்படுமா இல்லையா அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்திருக்கு. தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் மூழ்கியிருக்கதாகவும், இனிமேல் கடவுள் விட்ட வழி கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஏற்கனவே உலக சுகாதார நிறுவனம் தெரிவிச்சிருந்தாங்க, அடுத்தடுத்த 2 வாரங்களில் கொரோனா தொற்றுடைய வேகமானது மீண்டும் அசுர வேகத்தில் பரவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு சூழலில் பொங்கல் தினத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாச்சு. இந்த ஒரு சூழலில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தீவிர ஆலோசனைக்கு பிறகு ஒரு சில கட்டுப்பாடுகளை அறிவிப்பதாக தெரிவிச்சிருக்காரு. அதுவும் மக்கள் முறையாக இப்போது தொடங்கப்பட்டிருக்கிற இந்த ஊரடங்குகளை முறையாக பின்பற்றினால் மட்டும்தான் முழு ஊரடங்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல்களை தெரிவிப்பதாகவும் சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்க 10:00 முதல் 5:00 இரவு ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு, இந்த விஷயங்களை மக்கள் முறையாக பின்பற்றினாங்க அப்படின்னு சொன்னால், பொங்கலுக்கு பின்னால் அந்த முழு ஊரடங்கு போடுவதற்கான அவசியம் இல்லை அப்படின்னு இன்றைக்கி மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, தலைமைச் செயலகத்தில் இதுபோன்ற ஆலோசனை கூட்டங்கள் அதிகமாக நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.